வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான கார்த்திகை தீபம் பற்றிய டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். காய்ச்சல எப்படி அணையாமல் வச்சுக்கலாம், நம்ம வீட்டுகளை எங்கேயுமே என்ன கரப்படியாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம், எப்படி டெக்கரேட் பண்ணலாம்னு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 10 வகையான டிப்ஸ் இருக்குது, வாங்க பார்க்கலாம். டிப் நம்பர் 1, ஃபஸ்ட்டு நம்ம விளக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மண் விளக்குகள் எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியில் வந்து ஊற போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ண விளக்கு அப்படின்னா 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் போட்டுக்கலாம். புது விளக்கு அப்படின்னா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. அல்லது நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி இருந்தால் கூட அந்த தண்ணியில் கூட நம்ம ஊற வச்சுட்டு மறுநாள் நம்ம எடுத்து நம்ம நல்லா தொடச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வெயிலில் வைக்கணுன்ற அவசியம் கூட இல்லை, நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அப்படியே நம்ம எண்ணெய் ஊற்றி திரி ஏற்றும் போது அந்த எண்ணெய்கள் எல்லாமே உறிஞ்சிடும், கீழே வந்து படிய ஆரம்பிச்சிடும், அந்த பபிள்ஸ் எல்லாமே இதில் வந்து அடங்கும். அங்கங்கே ஹோல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் இல்லையா. நம்ம மண் பாத்திரம் வாங்குகிறோம் இல்லையா, மண் சட்டிகள் வாங்கி நம்ம சமையல் பண்ணுறோம், அதை வந்து நம்ம எப்படி பழக்கிறோமோ அதே போல் தான் இதையும் தண்ணியில் ஊற போட்டு அந்த பபிள்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி நமக்கு ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அங்கங்கே சில சில ஓட்டைகள் இருக்கும், சின்ன சின்ன ஓட்டைகள் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும், அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஊற வைக்கும்போது அதில் எல்லாமே நமக்கு நல்லா அடைச்சி போய் சரியாயிடும். இது வந்து எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ். நம்ம மண்பானைகள் பழக்கிற மாதிரி நான் அந்த மாதிரி பழக்கி வச்சுருக்கேன். அடுத்தது டிப் நம்பர் 2, இப்போ நம்ம எடுத்ததுக்கப்புறமா இதெல்லாம் நம்ம சந்தனம் குங்குமம் வச்சுக்கலாம். சந்தனத்தோட கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா இன்னும் விசேஷமாக இருக்கும். நம்ம கோயில்களை விளக்கு போடும்போதெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு தான் விளக்கு போடுறோம். வீட்டில் வைக்கும்போது நம்ம சந்தனம் குங்குமம் வச்சு விளக்கு போடுறோம். நீங்கள் அதனால் சந்தனம் வைக்கும்போது கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இந்த மாதிரி பொட்டுகள் வைக்கும்போது விளக்கு, அகல் விளக்கு, குத்து விளக்குக்கு பொட்டுகள் வைக்கும்போது நம்ம ஒற்றைப்படையாத வைக்கணும். 3, 5, 7, 9, 11 இந்த மாதிரி எண்ணிக்கையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கணும். ஸோ இதையும் கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. ஒற்றைப்படையில் வைக்கிறத ரொம்ப நல்லது, ரொம்ப விசேஷம். நான் வந்து இன்றைக்கி இந்த சின்ன அகல் விளக்கில் வந்து 7 போட்டு வச்சுருக்கிறேன். நீங்கள் 5 வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். டிப் நம்பர் 3, டிப் நம்பர் 3 வந்து கீழே எண்ணெய் கரப்படியாமல் இருக்கிறதுக்கு இது போல் ஏதாவது இலைகள் கூட நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து செம்பருத்தி பூ இலை தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். நம்ம இதில் இந்த மாதிரி விளக்கு போடும்போது பார்க்குறதுக்கும் நமக்கு அழகாக இருக்கும், விநாயகருக்கு படைத்த மாதிரி இருக்கும். நம்ம இது போல் எண்ணெய் போட்டு திரி வச்சு நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம். கீழே எண்ணெய் கரையும் நமக்கு படியாது. அப்பார்ட்மெண்ட்ஸில் இந்த மாதிரி ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வெளியில் தான் நம்ம எப்படியும் விளக்கு வைக்க வேண்டியது வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எண்ணெய் கரைக்கீழே படியாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். நிறைய டிப்ஸ் இருக்குது, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு பாருங்கள், பார்க்கவே அழகாக ரொம்ப மங்களகரமாக இருக்குது. அடுத்தது டிப் நம்பர் 4, இந்த டிப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா காய்ச்சல் அணையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன பவுல் ஏதாவது வச்சுருந்தீங்க, இந்த மாதிரி கிளாஸ் கண்ணாடி பவுல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்குள்ளே கூட வச்சுக்கலாம். பாருங்கள், நமக்கு இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது கிளாஸ் பவுலுக்கும் பார்க்குறதுக்கே அழகாக தெரியும். டிப் நம்பர் 5, என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் பூ இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். என்ன பூ கிடைச்சாலும் வாங்கி, ஏன்னா இந்த மாதிரி டைமில் வந்து பூ ரேட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி தனியாக பூக்கள் வாங்கி நம்ம செய்யும்போது டெக்கரேட் பண்ணும்போது நமக்கு அமௌண்ட்டு மிச்சமாகவும் பார்க்கவும் அழகாக இருக்கும். இது வந்து கேந்தி பூன்னு சொல்லுவாங்க, மற்ற ஊர்களை என்ன பூ சொல்கிறாங்கன்னு தெரியல. அடுத்தது டிப் நம்பர் 6, அதே போல் நம்ம இது மாதிரி பூவும் டெக்கரேட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம இலையும் வச்சு கூட இந்த விளக்கு வந்து வைக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக மங்களகரமாக இருக்கும். பாருங்கள், எல்லோ கலர் இருக்குது, க்ரீன் கலர் இருக்குது, மஞ்சள் குங்குமம் வேறு வைக்கும்போது இந்த மஞ்சள் கலர் பூவுக்கு அதுக்கும் பார்க்கவே அவ்வளோ அழகாக மகாலட்சுமியே வர்ற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு உங்களுக்கு மங்களகரமாக இருக்கும். இந்த மஞ்சள் கலர் பூ மட்டும் உங்களுக்கு எந்த பூ கிடைச்சாலும் கூட நம்ம இது போல் வச்சு நம்ம அழகுபடுத்திக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வேறு கலர் பூக்கள் எதுவும் கிடைச்சாலும் கூட நம்ம வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். அடுத்தது டிப் நம்பர் 7, டிப் நம்பர் 7 என்னென்னா அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதே போல் டெக்கரேட் பண்ணி இந்த மாதிரி பவுலுக்குள்ளே சின்ன கிண்ணம் அல்லது சின்ன கிண்ணம் இருந்தாலும் வச்சுக்கலாம். நம்ம அல்லது இது போல் கண்ணாடி கிண்ணம் இருந்தாலும் கண்ணாடி பவுல் இருந்தாலும் நம்ம அது போல் வச்சு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். அடுத்தது டிப் நம்பர் 8, டிப் நம்பர் 8 என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி நம்ம பிளாஸ்டிக் பாட்டில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த பாக்ஸோட மூடி கேப் ஏதாவது வேஸ்ட்டாக இருந்தால் கூட நம்ம அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கீழே எண்ணெய் கரப்படியாமல் இருக்கிறதுக்கு இது நம்ம ஸ்டாண்டு மாதிரி கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி பக்கத்தில் இந்த மாதிரி பூ வச்சுக்கிட்டாலும் இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நமக்கு என்ன கரையும் படியாது, நீட்டாக நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி கேப் நிறைய மிச்சம் இருக்கும், சின்ன வாட்டர் பாட்டில் மூடி இருந்தால் கூட நம்ம இது போல் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மூடி இருந்தாலும் இந்த மாதிரி சின்னதாக உள்ளதை நம்ம இது போல் யூஸ் பண்ணிக்கலாம். திரியுமே கொஞ்சம் நல்லா உள்ளே தள்ளி வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக தெரியும். ரொம்ப மேலே ஏற்றி விடாமல் கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது டிப் நம்பர் 9, டிப் நம்பர் 9 என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற கப்பு இருக்கும் இல்லையா, நம்ம தண்ணி குடிக்கிற ஃபங்க்ஷன் வீட்டில் கொடுக்குற கப்பு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா கட் பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியல, நம்ம ஃபோனில் தான் வீடியோ எடுக்கிறதுனால நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி கீழே டாப் பாட்டமாக தனித்தனியாக கட் பண்ணிக்கலாம். கீழே மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு நம்ம அதையும் இந்த மாதிரி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணி விளக்கு வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அடுத்தது நம்ம மேலே கட் பண்ணோம் இல்லையா, அந்த
டாப் போர்ஷன்லையும் நம்ம இந்த மாதிரி கீழே சென்டரில் மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டு வச்சு பார்க்குற எப்படி இருக்குன்னு நம்ம கரெக்டாக வந்திருக்கு. ஏன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் சென்டரில் மட்டும் கட் பண்ணிட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு கீழே வந்து நெருப்பு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இதுபோல் கொஞ்சம் ஷேப்பாக கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி படி மாதிரி இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும், நல்லா கவரான மாதிரி இருக்கும், காய்ச்சலையும் நமக்கு அணையாது, சேஃபாகவும் இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இது போல் பிளாஸ்டிக்கில் கப்பு வாட்டர் தண்ணி குடிக்கிற கப்பு இருந்தால் கூட நம்ம அதை இது போல் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக ஓப்பனாக கட் பண்ணிவிட்டு வைக்கினா கூட நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்டெப் கட்டிங் மாதிரி கட் பண்ணிவிட்டு வச்சுக்கிட்டேன். இந்த பூவும் அதே மாதிரி வைக்கணும் வச்சுக்கலாம். அல்லது நமக்கு அது மட்டுமே பார்க்கறது கூட நீட்டாக தான் இருக்குது. ஸோ பூவை நம்ம எடுத்துடலாம். இப்போ இது மட்டுமே பார்க்குறதுக்கு நமக்கு இந்த கப்போட இந்த விளக்கு பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. நல்லா ஒயிட்டு மஞ்சள் குங்குமம் விளக்கு எரியும் போது பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுத்தது டிப் நம்பர் 10. முக்கியமான டிப் என்ன, இந்த மாதிரி பிளாஸ்டிக் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் கண்டிப்பாக மாவு வச்சுருப்போம். கோதுமை மாவு, அரிசி மாவு, மைதா மாவு எதுனாலும் வச்சுருப்போம். நான் வந்து இன்றைக்கி அரிசி மாவு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம குழக்கட்டை பிடிப்போம்ல, அதை விட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விளக்கு இருக்குல்ல, நம்ம விளக்கு கீழே வந்து வைக்க போகிறோம். நம்ம நார்மலாகவே மாவிளக்கு வந்து அரிசி மாவில் தான் நம்ம விளக்கு போடுவோம். இன்றைக்கி நம்ம என்ன போகிறோம், அந்த விளக்கை சுற்றி நம்ம அரிசி மாவு இதை வச்சு கவர் பண்ணிட போகிறோம். அப்போ நமக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் கூட ஆயில் வந்து லீக்கே ஆகாது, கீழே எங்கேயுமே நமக்கு கரப்படியாது. நமக்கு அரிசி மாவில் விளக்கு போட்ட மாதிரி இருக்கும், அகல் விளக்கில் விளக்கு வச்ச மாதிரி இருக்கும். கார்த்திகை பரணி தீபம் சூப்பராக அட்டகாசமாக அரிசி மாவு அகல் விளக்கோடு நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ரெண்டு விளக்கில் மட்டும் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன் பாருங்கள். நம்ம வச்சு பார்க்கும்போது கீழே கரெக்டாக அந்த ஷேப்புக்கு தகுந்தபடி நல்லா ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டாலும் கூட கவர் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு விளக்கு பற்ற வச்சுட்டேன்றதுனால எனக்கு அது வந்து ஃபுல்லாக அந்த பக்கம் காட்ட முடியலை. நீங்கள் பாருங்கள் இதில் ஃபுல்லாக நல்லா சுற்றி மேலே வரைக்கும் கொடுத்துருக்குறேன். இதே மாதிரி நம்ம இந்த மாதிரி சின்ன பாக்ஸ் முடியலையும் நம்ம இது போல் வச்சுக்கலாம். இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி நம்ம கார்த்திகை தீபம் அழகாக நம்ம கொண்டாடலாம். வீட்டில் விளக்கேற்றி சூப்பராக கொண்டாடிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒரு டிப்ஸ் அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.